பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தான், இந்தியாவில் இடஒதுக்கீடு முறை இருக்காது, சமூக நிதிக்கு சவக்குழியை தோண்டிடுவாங்க, நம்மளோட மக்களை 100 ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்க. இதுக்காக தான் நாம் பாஜகவை எதிர்க்கிறோம். இடஒதுக்கீடு கிடைக்க நாம் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து போராடுகிறோம். திமுக ஆட்சி என்பது சாமானிய மக்களுக்கான ஆட்சி தான். பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் வகையில் திராவிட மாடல் என்ற பெயரில் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினான நானும் சாமானியர்களுக்கான ஆட்சியை தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். முத்தமிழறிஞர் கலைஞர் தன்னுடைய வாழ்க்கையே சமூக நிதிக்காக அர்ப்பணித்தவர். அவர் முதல் 2 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்ற போதுதான் முதன் முதலாம் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை ஆதி திராவிட நலத்துறை என்று தனித்தனியாக புதிய துறைகளை ஒடுக்கப்பட்ட மக்கள் பயனடைய உருவாக்கினார். பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக சட்டநாதன் ஆணையத்தை அமைச்சார். பிற்படுத்தப்பட்டோர் 25 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 31 விழுக்காட்டாக உயர்த்தினார். ஆதி திராவிட சமுதாயத்துக்கான 16 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 18 விழுக்காடாக வழங்கினார். 3வது முறை முதலமைச்சராக இருக்கும்போது தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு 20 விழுக்காடு ஒதுக்கீடும் பழங்குடியின மக்களுக்கு 1 விழுக்காடு இடஒதுக்கீடும் வழங்கி இப்போ தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்க காரணமாக இருப்பவர் நம்முடைய தலைவர் கலைஞர் தான். இங்கே மட்டுமல்ல, மண்டல் கமிஷன் மூலம் ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு வழங்கவும் காரணமானார். இப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்வில் ஒளியேற்றி ஒட்டுமொத்த நாட்டுக்கே சமூக நிதி பாதையை காட்டியவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த பாதையில் நாடு தொடர்ந்து நடைபோடணும் தான் திராவிட முன்னேற்ற கழக முன்னெடுப்பில் அகில இந்திய அளவில் சமூக நிதி மேல உண்மையான அக்கறை உள்ள இயக்கங்கள் அரசியல் கட்சிகளை இணைச்சு அகில இந்திய சமூக நிதி கூட்டமைப்பை உருவாக்கணும். அந்த கூட்டமைப்பு மூலமாக கூட்டங்களை நடத்தி சமூக நீதிக்காக இந்தியா முழுவதும் உரக்க பேசணும், மற்ற இயக்கங்களையும் பேச வச்சோம். இப்போ நம்மோட முழக்கம் தேசிய இயக்கங்களில் எதிரொலிக்க தொடங்கியிருக்கு. நம்முடைய கோரிக்கையை ஏற்று காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் அருமை சகோதரர் ராகுல் காந்தி என்ன அறிவிச்சிருக்கிறார்? இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதும் நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும், ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்பை 50% என்பதை உயர்த்த சட்ட திருத்தம் செய்யப்படும், எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டிற்குள் நிரப்பப்படும், எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 2 மடங்கு ஆக்கப்படும்னு அறிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை நம்ம நாட்டை படுகொழிகள் தள்ளிய பாஜகவிடமிருந்து மீட்கும் தேர்தல் அறிக்கை. 100 ஆண்டுகள் பின்னோக்கி எடுத்து செல்ல பாஜக தீட்டியிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு தடை போடுகிற தேர்தல் அறிக்கை. இந்தியா முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் மீண்டும் வளர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிற தேர்தல் அறிக்கை. பாஜக இது மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்கா? அதனால தான் நான் உங்களை சந்திக்கும் போதெல்லாம் இது மிக மிக முக்கியமான தேர்தல்னு சொல்லிக்கிட்டு வரேன். இந்திய ஜனநாயகத்தை மீட்கிற தேர்தல், சர்வாதிகாரத்தை விரட்டியடிக்கிற தேர்தல், சமத்துவம் சகோதரத்துவம் மதநல நிர்ணயம் நம்மோட உயிர் மூச்சான சமூக நீதி கொள்கை ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டிய தேர்தல்.
சமூக நீதியை நிலைநாட்ட போராடும் நமக்கும் சமூக நீதி இழைத்து வரும் பாஜக கூட்டணிக்கும் நடக்கும் தேர்தல் மொத்தத்தில் இந்தியாவை பாதுகாக்க இந்தியா கூட்டணி உறுதியாக வெற்றி பெற செய்ய வேண்டிய தேர்தல். நம்ம நாட்டை மத இன சாதி மொழி அடிப்படையில் பிளவுபடுத்தி இடஒதுக்கீட்டை ரத்து பண்ண பத்தாண்டு கால ஆட்சியில் எல்லாத்தையும் செஞ்சது மோடி அரசு. தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டத்தை கூட கொடுக்காம வஞ்சித்தது மோடி அரசு. சாதிவாரி கணப்பு கூடாதுன்னு சொல்ற கட்சி பாஜக. அந்த கட்சிக்கு பல்லக்கு தூக்குறது யாரு? பெருமதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள். தன்னுடைய உயிர்னு அவர் சொல்லிக்கிற சமூக நீதி கொலைக்கு பரம எதிரியான பாஜகவோட கூட்டணி வச்சு அவர்கள் வேட்பாளர்களையும் பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் போற்றி புகழ்கிறார. சில நாட்களுக்கு முன்பு வர என்ன சொன்னார்? மோடி ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்கன்னு ஒரு பேட்டியில் ஒரு நிருபர் கேட்கிறார். ஐயா ராமதாஸ் கிட்ட அந்த கேள்வியை கேட்டப்போ சைபருக்கும் கீழே ஒன்று இல்லை, இருந்தால் அதான் கொடுப்பேன்னு சொல்லி பாஜகவை கடுமையாக விமர்சித்தார். இப்போ அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறார். இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி ரகசியம் அவருக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறாரு. யாமரியின் பராபரபனை. ஆனால் அவரை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அதை பற்றி நான் விளக்கமாக பேச விரும்பலை. நம்ம ஆட்சியை குறை சொல்லி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஊரில் வச்ச பேர் பாதம் தாங்கி பழனிசாமி, பச்சை போய் பழனிசாமி, பச்சை துரோகம் பழனிசாமி. தன்னுடைய எஜமானருக்கு போட்டியாக பழனிசாமியும் உருட்டுறாரு. பழனிசாமி என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் சொல்லித்தான் நம்ம 1000 ரூபாய் உரிமைத்தொகை கொடுக்குறோமா. இவர் கஜானாவே தூர்வார்ன லட்சணத்தை சீர்படுத்தி உரிமை திட்டத்தை நாம் வெற்றிகரமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். உரிமை தொகையை நாம் அறிவித்ததும் என்னவெல்லாம் பேசினார் இந்த பழனிசாமி, திமுக கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்திடுவாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார். இப்போ வெக்கமே இல்லாமல் போய் பேசுகிறாரு. பழனிசாமி பேசுகிறத பார்த்தா ஒரு படத்தில் கவுண்டமணி சொல்வார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாதுன்னு. அந்த காமெடி தான் என் ஞாபகத்துக்கு வருது. பொய்யினுடைய முழு உருவமாக இருக்கிற பழனிசாமி அவர்களை எத்தனை ஆண்டுகளானாலும் தமிழ்நாட்டு மகளிர் 1000 ரூபாய் உரிமை தொகையை ஸ்டாலினிடம்தான் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. பாஜகவோட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு உத்தமபுத்திரன் மாதிரி ஊர்வலம் போய் வாய்க்கு வந்தபடி புலம்புகிற பழனிசாமியோட லட்சணம் என்ன? மோடி இந்தியாவை சீரழித்தார்னா தமிழ்நாட்டை சீரழித்த பாவத்தை செஞ்சவர் பழனிசாமி. பழனிசாமி ஆட்சி தான் தமிழ்நாட்டோட இருண்ட காலம். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ட 13 பேர் உயிரிழந்த பாவத்தை செஞ்சவர் பழனிசாமி. கொடநாடு தற்கொலை நடந்த ஆட்சியை நடத்தினவர். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை வேடிக்கை பார்த்து குற்றவாளிகளை பாதுகாத்தவர். இளைஞர்களை சீரழிக்கிற போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ள பழனிசாமி ஆட்சி தான் அனுமதிச்சது. அமைச்சர் மற்றும் டிஜிபி மீது சிபிஐ வழக்கு போட்டதும் பழனிசாமி ஆட்சியில் தான். பெண் எஸ்பிக்கு பாலியல் வன்முறை நடந்தப்போ அதை வேடிக்கை பார்த்தவர் பழனிசாமி தான். சட்டம் ஒழுங்கு என்பதே இல்லாமல் ஒட்டுமொத்த நிர்வாக எந்திரமும் முடங்கின ஆட்சியை நடத்தினவர். தான் பதவி சேவகம் அனுபவிக்க தமிழ்நாட்டோட உரிமைகளை அடகு வச்சு அடிமை சேவகம் பண்ணவர் பழனிசாமி. 4 ஆண்டுகளாக ஒன்றுமே செய்யாமல் அனைத்து துறைகளையுமே தமிழ்நாட்டை அதால பாதாளத்திற்கு தள்ளினவர் பழனிசாமி. நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே
ஒவ்வொரு துறையாக ஆய்வு செஞ்சேன். அந்த கோப்புகளை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது, அறிவிப்புகளை வெளியிட்டதோடு சரி, பல அறிவிப்புகளான அரசாணை கூட போடாமல் அம்போன்னு விட்டுட்டு போயிருந்தார் பழனிசாமி. ஒரு அரசு நிர்வாகம் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி அலங்கோலமாக செயல்படக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் பாதம் தாங்கி பழனிசாமியுடைய 4 ஆண்டு கால ஆட்சி. அதிமுக ஆட்சியில் சீரழிந்த நிர்வாகத்தை சீர்திருத்த பல அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதாச்சு. கோட்டையில் இருந்து மட்டும் ஆய்வு கூட்டங்களை அங்கே நடத்தினா போதாதுன்னு ஒவ்வொரு மாவட்டமாக ஆய்வு பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அதன்போடு மாவட்டந்தோறும் ஆய்வுகள் நடந்தன. இது ஒரு பக்கம்னா அரசு கஜானாவை தூர்வாரிட்டார், நிதிநிலைமையை சரி பண்ணவே ஒரு கமிட்டி போட்டேன். அதுவும் சாதாரண கமிட்டி இல்லை, இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் தலைமையில் பொருளாதார அறிஞர்களுடைய குழு அமைச்சேன். இப்படியெல்லாம் அடுத்தடுத்து பல தொடர் நடவடிக்கைகள் எடுத்து ஆய்வுகளை செஞ்சு பழனிசாமியோட நிர்வாக சீர்கேட்டை கலைந்து இன்று மற்ற மாநிலங்கள் மட்டுமல்ல உலக நாடுகள் பலவும் கவனிக்கும் சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பழனிசாமி தமிழ்நாட்டை மட்டும் அடகு வைக்கல, அதிமுகவையும் சேர்த்து தான் அடகு வச்சிட்டார். அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உண்மையான அதிமுக தொண்டர்களும் பழனிசாமியை நம்ப தயாராக இல்லை. இதுவரை நடந்த தேர்தலெல்லாம் தோற்ற பழனிசாமி இந்த தேர்தலிலும் தோற்கத்தான் போறாரு. இப்போ கூட பாஜகவோட கள்ளக்கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டணி இல்லைன்னு விழுந்து புரண்டு நடிக்கிறார். பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, உங்கள் நடிப்பு மக்கள் கிட்ட ஒருபோதும் எடுபடாது. நேற்று செய்திகளில் பிரதமர் வருகை பற்றி பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டை வெள்ளம் புயல் தாக்கினப்போ எட்டி கூட பார்க்காத மோடி அவர்கள், தமிழ்நாட்டுக்கான நிவாரண நிதி கொடுக்க மனவராத மோடி அவர்கள், தேர்தல் வருதுன்னு ஏற்கனவே 4 முறை வந்தார், இப்போ இன்னும் 4 முறை வரப்போகிறாராம். தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழில் வணக்கம் சொன்னால் போதும், வேட்டி கட்டினா போதும், இட்லி பிடிக்கும், பொங்கல் பிடிக்கும்னு சொன்னால் போதும்னு நினச்சிக்கிட்டு வராரு பிரதமர் மோடி அவர்கள். மக்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி செய்பவர்கள் தான் மக்கள் நினச்சி பார்ப்பாங்க. மக்களை மதிக்கலைன்னா அவங்களும் மதிக்க மாட்டாங்க. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, மீண்டும் மீண்டும் எத்தனை தடவை படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாட்டை பாஜக கைப்பற்றவே முடியாது. இது பெரியார் மண், பேரறிஞர் அண்ணாவின் மண், தலைவர் கலைஞருடைய மண். திமுக இருக்கும் வரை உங்கள் எண்ணம் பலிக்கவே பலிக்காது. மக்களுக்கு நன்கு தெரியும் தமிழ்நாட்டோட பொற்காலம் என்பது திமுக ஆட்சி தான். தமிழ்நாட்டுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் பெருகினது திமுக ஆட்சியில் தான். தமிழ்நாட்டுடைய கல்வியறிவு உயர்வுக்கு வித்திட்டது திமுக ஆட்சி தான். தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற முத்திரை திட்டங்கள் நிறைவேற்றினது திமுக ஆட்சியில் தான். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது திமுக ஆட்சியில் தான். மாவட்டந்தோறும் தொழிற்சாலைகளை கொண்டு வளர்ச்சிக்கு வழிவகுப்பது திமுக ஆட்சி தான். இந்த திராவிட மாடல் ஆட்சி டெல்லியிலும் இந்தியா கூட்டணி மூலமாக எதிரொலிக்கணும். ஏன்னா பாஜக வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு. சமீபத்தில் மரியாதைக்குரிய ப சிதம்பரம் அவர்கள் ஒரு தொலைக்காட்சி அளித்த பேட்டியை பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாஜகவுக்கு ஏன் வாக்களிக்க கூடாதுன்னு அவர் சொன்ன கருத்துக்களை வழிமொழிஞ்சு நான் கூடுதலாக உங்களுக்கு சொல்ல விரும்புவது, பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தா நாடெங்கும் மதவெறி ஊட்டப்பட்டு எங்கே பார்த்தாலும் மதக்கலவரம் என்ற நிலைமை உருவாகும். மக்களை பிளவுபடுத்தி வேற்றுமைகளும் அடிமைத்தனமும் நிறைந்த சமூகத்தை மீண்டும் உருவாக்க அரசியல் சட்டத்தை மாற்றுவாங்க.
படிக்கிறதுனால தான் இவங்க உரிமைகளை கேட்கிறாங்கன்னு கல்வியை நம்மகிட்ட இருந்து பறிப்பாங்க. மக்களை சிந்திக்க விடாமல் தடுக்க வரலாற்றையே பொய்களால் மாற்றி எழுதுவாங்க. மாநிலங்களோட உரிமைகளை பறித்து மாநிலங்களெல்லாம் நகராட்சிகள் மாதிரி நடத்துவாங்க. மாநிலங்கள் இருக்கக்கூடிய மக்கள் சின்ன பிரச்சனைக்கு கூட ஒன்றிய அரசு எதிர்பார்த்து நிற்கக்கூடிய நிலைமை உருவாகிவிடும். மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் ஆளுநர்கள் மூலமாக செயல்பட விடாமல் தடுத்து போட்டி அரசாங்கம் நடத்துவாங்க. சொந்தங்கள் மாதிரி வாழ்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் இரண்டாந்தர குடிமக்களாக மாற்றி அவங்களுக்கு எதிராக வெறுப்பை விதைப்பாங்க. ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே உணவு, ஒரே அரசு, ஒரே கட்சி, ஒரே தலைவர்னு ஒரேன்னு ஒரேடியாக நாட்டை நாசமாக்கிடுவாங்க. பாஜகவோட திட்டங்கள் மிக மிக மோசமானது. இந்த விடுதலை போரில் இந்திய மக்கள் வெற்றி பெறணும்னா எதிரிகளை அடையாளம் காணுகிறது மட்டுமல்ல, துரோகிகளையும் சேர்த்து அடையாளம் காண வேண்டும். எதிரிகளையும் துரோகிகளையும் விரட்டி அடிக்கணும். பாஜகவுக்கு சமூக நீதி மன்னான தமிழ்நாட்டில் தக்க பாடம் புகட்டணும். எனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, அதுக்கு துணை போகும் பாமக, தமிழ்நாட்டை பாழ்படுத்தின அதிமுக ஆகிய துரோக கட்சிகளை ஒரு சேர வீழ்த்துங்கள். விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் போட்டியிடுகிற முனைவர் ரவிக்குமார் அவர்களுக்கு பாலை சின்னத்திலையும், கடலூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடுகிற விஷ்ணுபிரசாத் அவர்களுக்கு கை சின்னத்திலையும் நீங்கள் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். உங்கள் வாக்கு இந்தியாவை காப்பாற்றும் வாக்காக அமையட்டும், தமிழ்நாட்டை காக்கும் வாக்காக அமையட்டும், ஜனநாயகத்தை காக்கும் வாக்காக அமையட்டும், பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய வாக்காக அமையட்டும். இந்தியாவை காக்க உங்களை அழைக்கிறேன், உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே, 40 நமதே, நாடும் நமதே. இங்க சொல்லுங்க, 40 நாடும் கேட்கல, 40 நாடும், 40 நாடும். நன்றி, வணக்கம்.